வணக்கம். தினக்குரல் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் ஆலயத்தில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயத்தில் பௌர்ணமி கிரிவல உலக பிரசித்தி பெற்றது. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை மலையை 500,000 மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக மாவட்ட நிர்வாகம் கிரிவலத்திற்கு தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 2ஆம் நிலை கொரோனா தொற்று வெகுவாக குறைந்து வரும் நிலையில் தமிழக அரசாங்கம் பல தளர்வுகளை அளித்து வந்த நிலையில் இந்த மாதம் 5ஆம் தேதி அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 5ஆம் தேதி திறக்கப்பட்ட அண்ணாமலையார் ஆலயத்தில் 2 தினங்களுக்கு முன்பு பௌர்ணமி வந்ததை முன்னிட்டு அண்ணாமலையார் ஆலயத்தில் 3ஆம் பிரகாரத்தில் கல்யாண மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் மேற்பார்வையில், உதவி ஆணையர் ஜான்சிராணி மேற்பார்வையில், திருக்கோவில் கண்காணிப்பாளர்கள் ஐயம்பிள்ளை மற்றும் பத்ராச்சலம், உள்துறை மணியம் செந்தில், கோவில் பணியாளர்கள் மற்றும் சிவனடியார்களால் உண்டியல்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கைகள் எண்ணப்பட்டது. அண்ணாமலையார் ஆலயத்தில் இருக்கும் உண்டியல்களில் தங்கம், வெள்ளி, பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் இருந்தன. இதில் தங்கம் 354 கிராம், வெள்ளி 512 கிராம், உண்டியல் தொகை 79,74,868 ரூபாய் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தினக்குரல் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் செந்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.